எங்க கோயிலுக்கு வந்து நீ எப்படி சாப்பாடு கொடுத்த? மதமே இல்லப்பா என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன், என் ஒய்ஃப் வந்து முதலியார். அப்ப கிறிஸ்து முதலின்னு ஏதாவது மதம் இருக்குதா? இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டு சிலுவையெல்லாம் போட்டு இங்க வந்து ஏண்டா கொடுக்குறேன்னு கூட நீங்க சண்டைக்காது. நான் வந்து அன்னதானம் பண்றதுனால நான் இந்து அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ட்ரிப்ளிகன் தர்காவில் வந்து பிரியாணி கொடுக்குறேன். இப்போ நான் முஸ்லீம், டியூஸ்டே டியூஸ்டே அந்தோனியார் கோயிலுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் இங்கே இருக்கிற வேலைக்கு. அப்போ நான் கிறிஸ்தவன், அந்த கோயிலுக்கு போனால் நான் கிறிஸ்தவன், இங்கே வந்தால் நான் இந்து, தர்காவுக்கு போனால் நான் முஸ்லீம். நான் மனுஷனாக மதங்களே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம், இப்போ ஜென்ரேஷனுக்கு தெரியாது. சுமார் 45 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சேர்க்கப்போறேன், அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, நான் ஃபில்லப் பண்ணுவேன், அதெல்லாம் நான் ஃபில்லப் பண்ணுவேன். நேஷனாலிட்டின்னு கேட்பாங்க, இந்தியன்னு போடுறேன். ரிலிஜன்னு கேட்பாங்க, இந்தியன்னு போடுறேன். காஸ்ட்னு கேட்டிருக்காங்க, இந்தியன்னு போடுறேன். தப்பாக ஃபில்லப் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. எதுங்க தப்புன்னு கேட்டேன். இல்லைங்க நீங்கள் பிரின்ஸிபலை பாருங்க அப்படின்னு பிரின்ஸிபால்கிட்ட போனேன். அவங்க சொன்னாங்க நேஷனாலிட்டி இந்தியன் கரெக்ட், ரிலிஜன் வந்து இந்தியன் போட்டிருக்கிறீங்க, நீங்கள் என்ன ரிலிஜன் கேட்டேன். நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், என் ஒய்ஃப் வந்து முதலியார். அப்போ கிறிஸ்து முதலின்னு ஏதாவது மதம் இருக்குதான்னு கேட்டேன். சொல்லுங்க வேணா அப்படி போட்டுக்கிறேன். அதனால இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், விஜய்க்கு இன்னைக்கு 49 வயசு. அவர் 5 வயசுல சேர்க்கும் போதே அவர் இன்றை வரை இந்தியனாக, அவர் சர்டிபிகேட்ல எந்த மதமும் இல்லை தெரியுமா. இப்ப நீங்க கேக்குறீங்க இத்தனை வருஷம் கழிச்சு நீ ஏன் இங்க வந்த, நீ இந்துவா அப்படின்னு கேட்குறீங்க. நான் இந்துவும் இல்லை, கிறிஸ்தவனும் இல்லை, நான் மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் மனுஷங்களாக வாழுங்க. விஜய் சாருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வேண்டுதல் ஏதாவது இருக்கா சார்? என்ன அவருக்கான ஒரு வேண்டுதல் அப்படி ஏதாவது இருக்கா? என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு எல்லா தகப்பும் நினைக்கணும். உங்கள் பிள்ளை நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்களா? நினைப்பீங்களா இல்லையா? கல்யாணம் ஆகலை சார். சரி, உங்கள் அம்மா நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களா? உங்கள் அப்பா நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களா? நினைப்பீங்களா? குழந்தை பிறந்தால் குழந்தை நல்லா இருக்கணும்னு நினச்சா தான் அப்பேன், இல்லைன்னா சுப்பேன். சார், நீங்க அன்னதான வழங்குறப்ப ஒரு முதியவர் சொன்னதை பார்க்க முடிஞ்சது, நல்ல காரியங்கள் பண்றதுனாலதான் உங்க மகன் திரு விஜய் அவர் நல்லா இருக்காருன்ற வார்த்தையை சொன்னாரு, அதை எப்படி பாக்குறீங்க? அது கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எங்க அம்மா பண்ண பிரேயர்னால நான் நல்லா இருக்கேன். சோ அப்ப தாய் தகப்பன் பண்ற புண்ணியமோ நல்லதோ பிள்ளைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும். அதை நினைச்சு நம்ம பண்ணக்கூடாது. ஆனா எதையுமே நினைச்சு பண்ணக்கூடாது. நான் இதை பண்றதுனால என் பிள்ளை நல்லா இருப்பான் அப்படின்னு நினைச்சு பண்ணக்கூடாது. நீங்க நினைச்சு பண்றீங்கன்னு சொல்லுங்க சார், நீங்க பண்றதுனால அவர் நல்லா இருக்காருன்ற ஒரு வார்த்தை. நிச்சயமா அது வந்து நடக்கும்ல. அதாவது இது எல்லாமே வந்து நீங்க பண்ற ஒரு நல்ல காரியம், உங்களுக்கே நல்லதா இருக்கும். நீங்க உன் பிள்ளைக்கு போறீங்க, நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கே அது தப்பா முடியும் இல்லையா. ஸோ நல்லது பண்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம நல்லது பண்ணா, நான் அன்னதானம் பண்றேன்ல, நானே நின்று பண்றேன். அது பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து நான் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. நான் எடுத்துகிட்டு காருக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட்லாம்ல, ஏசி போட்டுக்கிட்டு. இதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னா எனக்கு தெரியாது. ஏன் என்னுடைய திருப்திக்காக பண்ணிட்டு